வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் எஸ்வி ஹோம் செல்வி. இன்றைக்கி பச்சை மிளகாவை வச்சு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? பச்சை மிளகாய் 8 to 10 நம்பர், துவரம்பருப்பு 1 டம்ளர், சோம்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், தக்காளி 3, சின்ன வெங்காயம் 1 கையளவு, 1 முழு பூண்டு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், கேரட், முருங்கைக்காய், தேங்காய், தாளிக்க கடுகு, வெந்தயம், கறிவேப்பிலை, உப்பு தேவையான அளவு. நம்ம எடுத்து வச்சிருக்க துவரம்பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி எடுத்துக்கோங்க. எடுத்து அதில் சேர்த்துடலாம். தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே பூண்டையும் சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடி ஒரு 5 to 6 விசில் வர வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். ஆறு விசில் வந்துடுச்சு. பருப்பை எடுத்து கடைஞ்சி தனியாக வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பீஸ் தேங்காய் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது கூடவே சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி லேசாக சூடானதும் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சாம்பாருக்கு கேரட்டும் முருங்கைக்காயும் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு பிடிச்சமான காயை நீங்கள் சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காய் பாதி அளவு வெந்ததும் நம்ம கடைஞ்சி எடுத்து வச்சிருக்க பருப்பை இந்த காய் கூட சேர்த்துக்கலாம். இந்த காயை 10 நிமிஷம் வேக விடுங்க. காய் நல்லா வெந்ததும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க தேங்காய் சோம்பு சீரகத்தை இந்த பருப்பு கூட சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஒரு கடாயில்
கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பாருக்கு மசாலாலாம் அவசியம் இல்லை. வேணும்னா கொஞ்சமா சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். அந்த தாளிப்பை எடுத்து சாம்பாரோடு சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.